ஸோ நீட் எக்ஸாம் எழுத போகிற மாணவர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீட் எக்ஸாம் எழுத போகிற மாணவர்கள் வெப்சைட்டுக்கு போங்க, அதாவது என்டிஏட வெப்சைட் நீங்கள் போனீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி டேட்டில் வந்து ஒரு விஷயம் சொல்கிறதா சொன்னாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் சிட்டிஸ் நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்பொழுது ஒரு விஷயம் செஞ்சுருப்பீங்க. எல்லாருமே என்ன பண்ணியிருப்பீங்கன்னா, நீங்கள் ஒரு ஆப்ஷனாக ஒரு 4-5 சிட்டிஸை வந்து செலக்ட் பண்ணியிருப்பீங்க இல்லையா, எக்ஸாம் சென்டர் சிட்டி அப்படின்னு சொல்லி. அந்த எக்ஸாம் சென்டர் சிட்டி வந்து உங்களுக்கு என்ன அலர்ட் ஆகிருக்கு அப்படின்றத வெப்சைட்டில் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் செக் பண்ணுங்கள். என்டிஏட அஃபிஷியல் வெப்சைட்டான NEET.NTA.NIC.IN அப்படின்ற வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டீங்கன்னா, வெப்சைட்டோட ஹோம் பேஜ்லேயே ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண உடனே உங்களுக்கு 2 லிங்க் இருக்கும். ஸோ இப்போ நான் டிஸ்பிளே நீங்கள் பார்க்குற மாதிரி 2 லிங்க் இருக்கும். அந்த 2 லிங்க்கில் எந்த லிங்க் வேணால் நீங்கள் கிளிக் பண்ணலாம். சப்போஸ் ஒரு லிங்க்கு உங்களுக்கு ஒர்க் ஆகலைன்னா 2வது லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணலாம். அப்படி கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து டீட்டெயில் கேட்பாங்க, அதாவது அப்ளிகேஷன் நம்பர், அந்த கேண்டிடேட்டுடைய டேட் ஆஃப் பர்த்து. ஸோ அதுக்கப்புறம் ஒரு செக்யூரிட்டி கோடு ஒன்று இருக்கும். இதை மூணுமே நீங்கள் கொடுத்துட்டு ஓப்பன் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகிடும். அதாவது என்னென்னா, அட்வான்ஸ் இன்ஃபர்மேஷன் ஆஃப் அலாட்மெண்ட் சிட்டி சென்டர் அப்படின்னு சொல்லி ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகிடும். அந்த அப்ளிகேண்ட்டோடைய பேரோட ஓப்பன் ஆகிடும். அதில் வந்து அப்ளிகேன் நம்பரு, கேண்டிடேட் நேமு, ஃபாதர் நேமு, ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த்து, என்ன கேட்டகரி நீங்கள் அப்ளை பண்ணீங்க, ஓபிசியா என்சிஎலா என்ன ஏதுன்னு சொல்லி அதில் இருக்கும். அதே போல் வந்து எல்லா டீட்டெயில், மீடியம் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் என்ன, இங்கிலீஷா தமிழா, நீங்கள் எதில் கேட்டிங்களோ அந்த டீட்டெயில், டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் என்ன, டைமிங் என்ன, முக்கியமாக வந்து சிட்டி ஆஃப் த எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. புதுச்சேரி அப்படின்னா புதுச்சேரி, அல்லது தமிழ்நாடுனா தமிழ்நாடு, தமிழ்நாட்டில் எங்கே அப்படின்றது எல்லா டீட்டெயிலையுமே அதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கே வந்து நோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க, அது ரொம்ப முக்கியமானது. நம்ம ஏற்கனவே இது தொடர்பாக ஒரு வீடியோவும் கொடுத்துருக்கோம். இது மெயினாக வந்து இந்த லிங்க் எதுக்குன்னா, எக்ஸாம் சிட்டி நீங்கள் 4 சிட்டி கொடுத்துருப்பீங்க, 4 சிட்டியில் எந்த சிட்டி உங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக முன்கூட்டியே சொல்லியிருக்காங்க. ஆனால் இதில் வந்து முக்கியமாக இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, ஏன்னா இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக நமக்கு ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வந்து 2 செக்ஷனாக பிரித்து தான் எக்ஸாம் வந்து நடத்துகிறாங்க. அது 2 செக்ஷன் அப்படின்னு சொன்னிங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா 35 கொஸ்டின்ஸ் கொடுத்து ஒரு செக்ஷனாகவும், அதாவது செக்ஷன் ஏ செக்ஷன் பி அப்படின்னு சொல்லிட்டு, செக்ஷன் ஏல 35 கொஸ்டின் இருக்கும் ஒரு ஒரு சப்ஜெக்ட்டுமே, அந்த மாதிரி வந்து 35 கம்பல்சரி நீங்கள் எழுதணும். அதாவது 1 ஆரம்பித்து 35 வரைக்கும் ஒரு சப்ஜெக்ட்டு, கொஸ்டின் நம்பர் 1 35 வரைக்கும் ஒரு சப்ஜெக்ட்டு, 51 வரைக்கும் ஒரு சப்ஜெக்ட்டு, 101 வரைக்கும் ஒரு சப்ஜெக்ட்டு, 151 வரைக்கும் ஒரு சப்ஜெக்ட். அதாவது ஈச் சப்ஜெக்ட் வந்து 35 கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பாக கொடுப்பாங்க. இது எல்லாமே கம்பல்சரி நீங்கள் அட்டன் பண்ணணும். ஒன்று செக்ஷன் பி அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா 15 கொஸ்டின் கொடுப்பாங்க, 15 கொஸ்டின்ஸ் ஈச் சப்ஜெக்ட்டு. இதில் வந்து நீங்கள் 10 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணால் போதும், எனி 10. இது மட்டும்தான் சாய்ஸ் உங்களுக்கு. ஒரு ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் 5 கொஸ்டின் வந்து சாய்ஸில் விடலாம். ஆனால் சப்போஸ் யாராவது 12 கொஸ்டினோ அல்லது 13 கொஸ்டினோ 10 கொஸ்டினுக்கு மேலே நீங்கள் எழுதியிருந்தீங்கன்னா, அவங்க என்ன கன்சிடர் பண்ணுறாங்க அப்படின்னா, உங்களுக்கு ஃபஸ்ட்டு 10 கொஸ்டினுக்கு மட்டும்தான் மார்க் போடுவாங்க. சப்போஸ் அது தவறாக இருந்தாலும் தவறு தான், சரியாக இருந்தாலும் சரியாக எடுத்துப்பாங்க. நீங்கள் 12 கொஸ்டின் எழுதினாலும் 12 மார்க் வராது. 10 கொஸ்டினுக்கு ஃபஸ்ட்டு 10 மட்டும் தான் எடுத்துப்பாங்க. 11 கொஸ்டின் ஆன்சர் கரெக்டாக இருந்தால் கூட அதை எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை தான் இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க நமக்கு. ஸோ டீட்டெயிலாக நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா புரியும். இது வந்து ஹால் டிக்கெட் கிடையாது, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹால் டிக்கெட் அதாவது அட்மிட் கார்டு அப்படின்னு சொல்கிறது இதுக்கப்புறம் திரும்ப நமக்கு வரும். அது வந்ததுக்கப்புறம் திரும்ப உங்களுக்கு நான் சொல்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.